ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம், பிரபஞ்ச வணக்கம். ஓம் சகனாவவது, சகனௌ புனக்து, சக வீரியம் கரவாவகை, தேஜஸ்வினாவதீதமஸ்து, மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நான் கற்ற இந்த கலையை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளித்து அந்த கலையினால் நானும் பயனடைந்து மற்றவர்களும் பயனடைய உதவிய பிரபஞ்சத்திற்கு நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முத்திரையுடைய பெயர் கருட முத்திரை. ஸோ இந்த கருட முத்திரை வைப்பதனால என்னெல்லாம் பயன்கள், இந்த முத்திரையை எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். கருட முத்திரை, இந்த முத்திரையில் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்கள், உங்களுடைய ரெண்டு தம்பையும் இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். பாருங்க, ரெண்டு தம்பும் கனெக்ட் பண்ணியிருக்கு, சரிங்களா? மற்ற நான்கு விரல்களும் வெளியே பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ இது வந்து நம்ம ஒரு கருடனை பார்க்குற மாதிரியே இருக்கும். ரெண்டும் ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணியிருக்கோம். இப்போ இது என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மார்பு பகுதி பக்கத்தில் வச்சுட்டு கண்ணை மூடி உங்களுடைய மூச்சு காற்றை கவனிக்க வேண்டும். இந்த கருட முத்திரை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கருடன் பார்த்துருக்கீங்கன்னா அதோடய ஐ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இல்லைங்களா? எவ்வளோ தூரத்தில் ஏதாவது பறவைகள் இருந்தாலும் அதற்கு தேவையான உணவு இருந்துச்சுன்னா என்ன பண்ணுது, போயிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடுது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த கருடனுடைய பார்வை மாதிரி நம்மளோட ஐஸ் உடைய சைட் ரொம்ப ஷார்ப் ஆகணும் அப்படின்னா இந்த முத்திரையை வைக்கலாம். இது நார்மலாக ஐனுடைய திறன் அதிகப்படுத்துறது. அதாவது உங்களுடைய இப்போ கருடன் அப்படின்னா என்ன, உங்களுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லணும். அப்போ நம்ம கண்களுக்கு அதிகமான சக்தி கொடுக்கக்கூடியது தான் இந்த முத்திரை. அதே மாதிரி உங்களுடைய கழுத்து, சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து வலி எப்பவுமே இருந்துகிட்ருக்கும். அப்போ கழுத்து வலி இருக்குது, கழுத்து திடீர்னு திருப்பினா சுளுக்கிக்கிற மாதிரி பிரச்சனைகள், அதே மாதிரி கழுத்தில் ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே வந்து ஒரு ஹெவினஸ் ஃபீல் பண்ணுவாங்க. அது இந்த சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நரம்பில் ஒரு தளர்வு ஆரம்பிச்சிருக்கோம், இல்லைனா அந்த இடத்துல போனில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். எதுவாக இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எனக்கு கழுத்து வலி இருக்குது, நான் கருட முத்திரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முத்திரை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுடைய வலி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைவதை நீங்கள் உணர முடியும். இங்கே பாருங்கள், இந்த ரெண்டு கையையும் நம்ம இப்படி கனெக்ட் பண்ணுறோம். சரி, இப்படி லாக் பண்ணணும், இப்படி ஜாயின் பண்ணும்போது, ஏன்னா இந்த இடம் தான் நம்மளுடைய கழுத்து பகுதி. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரெஷர் கொடுக்குறோம். ப்ரெஷர் கொடுக்கும் பொழுது அந்த இடம் ஆக்டிவேட் ஆகும், அது கழுத்து பகுதியாக ஆக்டிவேட் ஆகுது. இப்படி எல்லா விரலையும் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல நெருப்பு விரலில் இந்த இடம் வந்து கண்களுக்காக சொல்லப்படுகிறது. அப்போ கண்களுக்கான அந்த விரல் வந்து உங்களுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண்ணில் இருக்க பிரச்சனையை சரி பண்ணணும்னு இல்லை, கண்ணுடைய சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை இது இல்லைங்களா? ஏன்னா பிரச்சனையை சரி பண்ணுறது அப்படிங்கிறது வேறு, சக்தி கொடுக்கறதுன்றது வேறு. இது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். சிலர்லாம் பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறது கூட சரியாக சொல்லுவாங்க, சின்ன சின்ன எழுத்துக்களை கூட சீக்கிரமாக படிக்க முடியும் அவங்களால. அப்போ இது முக்கியமாக யார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், ரொம்ப ஏஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அபவ் 40 அப்படின்னு சொல்லணும். அந்த அபவ் 40 டைமில் என்னென்னா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாகும், பக்கத்தில் இருக்கிறது எப்படி தூக்கி வச்சு படிப்பாங்க, அவங்களுடைய பார்வை சக்தி குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் கண்களில் பூ விழுதல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மறைவு வரும் இல்லைங்களா? நம்மளுடைய விஷனுக்கு ஒரு மறைவு வரும். அந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனையும் வரவே கூடாதுன்னா முன்னாடி இருந்தே இந்த முத்திரைகளை வைக்க ஆரம்பிக்கலாம். முக்கியமாக நம்ம வந்து ஏதாவது ஒரு இடங்களுக்கு போகிறோம், ஒரு மெடிடேஷன் பண்ணுறோம், கண்ணை மூடி அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடங்களுக்கு போயிட்டு இந்த முத்திரையை வச்சுட்டு பண்ணும்பொழுதும் இன்னும் உங்களுடைய கண்களுடைய தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க, கண் வந்து ரொம்ப தீட்சணியமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இந்த கண்கள் வேலை செய்வதை நீங்கள் உணர முடியும். ஸோ இதை கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் இந்த முத்திரையை வச்சுக்கோங்க. இல்லை என்னால் 15 மினிட்ஸ் வச்சுக்க முடியும் அப்படின்னா 15 மினிட்ஸ் கண்டினியூஸாக இந்த முத்திரையை வைக்கலாம், 45 மினிட்ஸ் கூட வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக உங்கள் கண்களுக்கான பார்வை ரொம்ப ஷார்ப் ஆகிறத நீங்கள் உணர முடியும். ஒரு அற்புதமான இந்த முத்திரை, இது எல்லாருமே பண்ணி எல்லா விதமான பயன்களையும் அடைய வேண்டும். இன்றைக்கி நம்ம செஞ்சு பார்த்த முத்திரையுடைய பெயர் கருட முத்திரை. மீண்டும் நாளை வேறொரு முத்ராவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.